ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சாணிக்கா. இன்றைக்கி நம்ம வந்து கடை ஸ்டைலில் எப்படி பாவாஜியை வீட்டில் செய்கிறன்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா சூப்பராக, நல்லா கலர்ஃபுல்லாக, டேஸ்டியாக நான் செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாவ பாஜி தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் பொரிசா அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி வந்து பொரிசா அரிஞ்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணியும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொடமிளகாவை பொரிசா அரிஞ்சு வச்சுருக்கேன். லெமனை நல்லா சின்னதாக வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பாவ பாஜி தூள் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்கும். அப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர், தனியாத்தூள், கரம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொருளை வச்சு பாவ பாஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோ கூட போகலாம். பேன் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் நல்லா உருகட்டும். பாருங்கள், பட்டர் நல்லா இதாகிடுச்சு, உருகிருச்சு. இப்போ நான் தேவையான அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்க, நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து நான் தக்காளி போட்டுக்கிறேன். நல்லா நான் வதக்கிக்கிறேன். பாருங்க, நல்லா நான் வதக்கிட்டேன். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். போட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க நான் இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்க, நான் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் இதை நல்லா நான் வந்து வதக்கிக்கிறேன். நல்லா மசிச்சிட்டேன். இப்போ நான் வந்து மசாலாவெல்லாம் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் காஷ்மீர் சில்லி போட்டுக்கிறேன், தனியாத்தூள், கரம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பாவ் பாஜி தூள், கஸ்தூரி மெத்தி. இப்போ நான் இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். பாருங்கள், மசாலா தான் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நான் சால்ட் போட்டு இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு ரொம்பலாம் தண்ணி ஊற்ற வேணாம், ரொம்பவும் தனியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்காக இப்போ நான் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ நல்லா நான் மசிச்சு விட்டுருக்கேன். பாருங்கள், நான் நல்லா கிளறி விட்டுட்டேன். தண்ணியும் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டேன். இப்போ நான் மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வந்து தண்ணி வத்திருச்சு. பாருங்க, சுவையான பாவ பாஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் ஆஃப் லெமனை நான் வந்து புழிஞ்சுக்கிறேன். பாருங்க, இப்போ நான் நல்லா அதை கிளறி விட்டுக்கிறேன். நான் நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ வந்து கொத்தமல்லியை நல்லா நான் தூவிட்டுக்கிறேன். பாருங்க, நல்லா வந்துருச்சு. இப்போ நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது பிரெட்டு வந்து நம்ம வெண்ணெயில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுட்டேன். வெண்ணெயை போட்டுக்கிறேன். பிரெட்டை நான் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்க பாருங்க, சுவையான பாகு பஜ்ஜி அப்படியே கடையில் செய்கிற மாதிரி இருக்கு. பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. பாய் வியூவர்ஸ், அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.